வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உளவியலில் வந்து லெசன் எயிட் லெசன் எயிட் இது என்னென்னா இது வந்து ஒரு ஆர்டராக கொடுத்துருப்பாங்க அது வந்து நம்ம கரெக்டாக எழுதணும் ஓகேவா அதோட பொருளை பொறுத்து நம்ம வந்து வரிசையாக எழுதணும் அதுதான் இது கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் வார்த்தைகளை வந்து பொருள் தரும் வகையில் வந்து வரிசைப்படுத்துகிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தயிர் தயிர் ரெண்டாவது புல் அடுத்து வெண்ணெய் பால் பசு ஓகேவா இது வந்து நம்ம எப் எப்படி வரிசையைப்படுத்தலாம்னு பாருங்கள் என்ன கொடுத்துருங்க தயிர் புல் வெண்ணெய் பால் பசு ஓகேவா பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எது வரும் ஃபஸ்ட்டு வந்து புல் ரெண்டாவது இருக்கிறது பாருங்கள் புல் புல் வந்து எழுதுவோம் ஓகேவா புல் புல் வந்து என்ன பசு சாப்பிடுவோம் ஓகேவா பசு பசுலேருந்து என்ன கிடைக்கும் நமக்கு பால் பால் ஓகேவா நாலாவது பால் அடுத்து அந்த பால் வந்து என்ன ஆகுது தயிராக மாறும் ஓகேவா அந்த தயிர் வந்து என்ன என்னவாக மாறும் வெண்ணெய் மாறும் ஓகேவா அதுதான் இந்த ஆர்டர் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னோம் ஃபர்ஸ்ட் வந்து புல் சொன்னோம்ல புல் புல்னால் ரெண்டாவது ஃபஸ்ட்டு வந்து டி ஆப்ஷன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு அதுக்கு அடுத்து வந்து என்ன வரும் பசு ஓகேவா அஞ்சு அடுத்து வந்து பால் ஓகேவா அதே மாதிரி பார்த்துங்க கீழே வந்து டெஃபினேஷன் கூட கொடுத்துருக்காங்க அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும் ஓகேவா இந்த வீடியோ பாஸ் பண்ணி கூட பார்த்துக்குங்க ஒரு ஒன்ஸ் டோன்ஸ் பார்த்துக்குங்க ஓகே அடுத்து ரெண்டாவது பாருங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா இது இப்படி இந்த வகையெல்லாம் இருக்குது இப்போ லெசன் வந்து அப்படியே கண்டினியூஸாக போனோம்னா கம்ப்ளீட் சிலபஸ் முடிக்கணும் தான் நான் இதெல்லாம் போட்டுட்டுருக்குறேன் ஓகேவா ரெண்டாவது பாருங்கள் மாணவன் வேலை திருமணம் குழந்தை கல்வி ஓகேவா மாணவன் வேலை திருமணம் குழந்தை கல்வி ஃபஸ்ட்டு என்ன ஃபஸ்ட்டு வந்து குழந்தை ஓகேவா குழந்தை வந்து மாணவனாக மாறும் மாணவன் வந்து அடுத்து வந்து அஞ்சாவது கல்வி ஓகேவா மாணவன் வந்து கல்வி கல்வி கற்க பள்ளிக்கூடம் ஓகேவா பள்ளிக்கூடம் போய் வேலைக்கு அடுத்து க வே கல்வி கற்றதுக்கப்புறம் என்ன வேலை ஓகேவா வேலை கிடச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது திருமணம் ஓகேவா இதுதான் இந்த ஆர்டர் இந்த ஆர்டர் பார்த்துங்க கீழே எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்துங்க ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னால் குழந்தை ஃபஸ்ட்டு வந்து நாலு ஆன்சர் என்னென்னு பாருங்கள் நாலு ஆன்சர் வந்து டி பார்த்துங்க ஓகேவா வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துங்க என்னென்ன நான் வந்து டக்குன்னு முடிக்கணும் அதுக்கு தான் அடுத்து வந்து மூணாவது ஃபஸ்ட்டு வந்து நூல் செடி சேலை பருத்தி துணி ஃபஸ்ட்டு வந்து இதுலேருந்து எது உருவா ஃபஸ்ட் வந்து செடி ஓகேவா செடியிலேருந்து நமக்கு பருத்தி கிடைக்கும் ஓகேவா பருத்தி செடியிலேருந்து நமக்கு வந்து பருத்தி கிடைக்கும் அந்த பருத்தி வந்து என்ன பருத்தி வந்து பருத்தியிலேருந்து நூல் தயாரிப்போம் ஓகேவா அந்த இருந்து துணி தயாரிப்போம் வந்துக்கிட்டிங்களா துணி துணி வந்து அஞ்சாவது இருக்குது பாருங்கள் துணி தயாரிப்போம் அந்த துணியிலேருந்து நம்ம சேலை தயாரிப்போம் ஓகேவா எது அந்த ஆர்டர் அடுத்து வந்து நாலாவது நாலாவது பாருங்கள் தங்கம் இரும்பு மண் பிளாட்டினம் வைரம் ஓகேவா இதை வந்து எந்த ஆர்டர் இல்லைன்னா ஃபஸ்ட் வந்து மண் ஓகேவா அந்த ஆர்டர் மதிப்பு வந்து குறைந்ததுலேருந்து மதிப்பு அதிகமானது வரைக்கும் அப்படி போகணும் ஓகேவா அது இந்த ஆர்டர் மதிப்பு குறைவானது இது மண் ஓகேவா மண் அடுத்து வந்து இரும்பு அடுத்து வந்து தங்கம் தங்கம் ஃபஸ்ட்டு இருக்குது தங்கம் அடுத்து வந்து என்ன வைரம் அஞ்சாவது வைரம் அடுத்து வந்து பிளாட்டினம் நாலாவது அறுக்கு ஓகேவா அதுதான் அந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு வந்து மண் அடுத்து இரும்பு அடுத்து தங்கம் அடுத்து வைரம் அடுத்து பிளாட்டினம் அதுதான் அந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து அஞ்சாவது அஞ்சாவது என்னன்னா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அண்டம் சூரியன் சந்திரன் பூமி நட்சத்திரம் ஓகேவா அண்டம் சூரியன் சந்திரன் பூமி நட்சத்திரம் ஓகேவா பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபஸ்ட்டு வந்து சூரியன் அதான் ஃபஸ்ட்டு வந்து சூரியன் கிடையாது ஃபஸ்ட்டு வந்து சந்திரன் ஓகேவா சந்திரன் சந்திரன்லேருந்து பூமி ஓகேவா பூமி பூமியிலேருந்து சூரியன் ஓகேவா சூரியன் அடுத்து வந்து நட்சத்திரம் அடுத்து வந்து அண்டம் ஓகேவா ஓகே இது வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா இது வந்து அந்த இப்போ அண்டம்னு இருக்குங்க அண்டம் அப்படி சூரியன் அந்த சூரியனோட உருவளவு அடுத்து சந்திரனோட உருவளவு அந்த ஒரு உருவத்தை வச்சு கொடுத்துருக்காங்க புரிஞ்சுக்கோங்க அஞ்சாவது என்ன ஆன்சர் வரும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உருவலையே சின்னது எதுன்னு இந்த அஞ்சல் எது சின்னதாக இருக்குது மூணாவது வரைக்கும் சூரியன் அதுதான் வந்து உருவளவில் சின்னதாக இருக்குது சாரி மூணாவது வரைக்கும் சந்திரன் சந்திரன் தான் உருவில வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அதுக்கு அடுத்து வந்து பூமி வரும் ஓகேவா பூமி சந்தி பூமி சூரியன் பூமி சூரியன் இதில் வந்து பூமி தான் சின்னது ஓகேவா அடுத்து வந்து பூமிக்கு அடுத்து பெருசு என்னது சூரியன் இருக்குது ஓகேவா சூரியனுக்கு அடுத்த பெருசு நட்சத்திரம் ஓகேவா நட்சத்திரம்லாம் பெருசு பெருசாக இருக்குது சூரியனோட பெருசாக இருக்குது ஓகேவா அதுக்கடுத்து அண்டம் அண்டம்ங்கிறது வந்து இந்த யூனிவர்ஸ் ஓகேவா இந்த யூனிவர்ஸ் தான் கடைசி ரொம்ப பெருசு ஓகேவா அதுதான் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதை வந்து புரிஞ்சுக்குங்க அடுத்து வந்து ஆறாவது மேஜை மரம் மரக்கட்டை விதை செடி ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து என்ன என்ன கொடுத்துருங்க பாருங்கள் மேஜை மரம் மரக்கட்டை விதை செடி ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன வரும் விதை விதையிலேருந்து என்ன வரும் விதை விதையிலேருந்து செடி வரும் ஓகேவா நாலு அஞ்சு ஓகேவா விதையிலேருந்து செடி வரும் அந்த செடியிலேருந்து என்ன வரும் மரம் வரும் ஓகேவா அந்த செடி வளர்ந்து பெரிய மரமாக மாறும் ஓகேவா அந்த மரத்துலேருந்து நமக்கு வந்து மரக்கட்டை கிடைக்கும் ஓகேவா மரக்கட்டையிலேருந்து மேஜை மே மரக்கட்டையிலேருந்து மேஜை உருவாகிடும் ஓகேவா அதுதான் அந்த ஆர்டர் ஓகே அப்புறம் வந்து போதும் இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் இது கீழே வந்து இதே தான் இது உங்களுக்கே தெரியும் இது வந்து சொல்லணுன்னு கிடையாது அவசியம் அவசியமில்லை நீ நீங்கள் கொஸ்டினை பார்த்தா நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க இதுதான் இந்த மாடல் இந்த மாடல் சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ ஓகேவா ஓகே